நாட்டிலையும் வெளிநாட்டிலேருந்து எல்லாருமே இங்கே வராங்க பார்க்குறதுக்கு மெயினாக. ஸோ நம்ம அதை தான் இப்போ பார்த்துக்கிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம என்ன இருப்போம்னா போட் இருப்போம் அந்த தாசைக்கில். இந்த தாசையில் வந்து சுற்றி காட்டுவாங்க. ஸோ ஒரு இந்த வியூ கீழே வந்து அந்த சொல்கிறாங்களே அது ஏதோ ஒரு பழங்கிறாங்க, எனக்கு பேர் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த சரௌண்டிங்களோட ரொம்ப ஸோ இப்போ இங்கே தான் நம்ம வந்திருக்கோம். ஓகே, நம்ம போட்டுக்கு போவோம், வாங்க உள்ளே போய் நம்ம அந்த போட்டை சுற்றி பார்த்துட்டு வரோம். லெட்ஸ் கோ. ஓ, சாராம ஊருங்க பாருங்க மேலே. ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா அம்பாங்கன் தாசே. ஓகே, இது ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் வந்து பேர் இதில் பெர்லிஸில். எல்லாருமே இந்த மரத்துக்காண்டி பார்க்கறதுக்காண்டி வராங்க. ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த இடம். ஓகே, இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா தாசே திமா தாசோ அப்படிங்கிறாங்க, அந்த இடத்துல இருக்கோம். ஸோ இது பெர்லிஸில் இருக்குது, இது ஒன் ஆஃப் தி ஃபேமஸ்ஸு டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்க இடம். ஸோ மரத்தை வந்து எப்படி இருக்கும் பாருங்கள், அந்த மரம் தண்ணிக்குள்ளே இருக்குது, இதுக்காண்டி தான் எல்லோரும் வராங்க பார்க்க வர்றதுக்காண்டி. அப்படியே இந்த இதில் வந்து நம்ம ஊஞ்சாலும் ஆடலாம். ஸோ பெரும்பாலும் வந்து எல்லா டூரிஸ்டும் உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலேருந்து எல்லாருமே இங்கே வராங்க பார்க்குறதுக்கு மெயினாக. ஸோ நம்ம அதை தான் இப்போ பார்த்துக்கிருக்கோம். நம்மளுக்கு போட்டு ஏற சான்ஸ் கிடைச்சா நம்ம போட்டு ஏறி போய் மேலும் இன்னும் மேலும் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, இப்போ நம்ம என்ன இருப்போம்னா போட்டு இருப்போம் அந்த தாசைக்கில். இந்த தாசையில் வந்து சுற்றி காட்டுவாங்க. ஸோ ஒரு போட்டோட விலை வந்து 60-70 வெள்ளி, 6 பேர் ஏறலாம். ஸோ 45 நிமிஷம் நம்ம இதில் காட்டு போகிறோம். ஸோ நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னு வாங்க, நம்ம அப்படியே பார்ப்போம் ஏறி போய். ஓகேயா? ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த போட்டில் ஏறிட்டோம். ஸோ அந்த போட்டோட ட்ராவல் வந்து 45 நிமிஷம், மழை பெய்யுற டைமில் வந்துருக்கோம். அதனால் அந்த கிளைமேட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. முன்னாடி பாருங்க எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குது பாருங்க. அப்படியே அங்கிட்டலாம் சுற்றி பார்த்தீங்கன்னா மழை ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதோட ஆழம் வந்து 15 கட்டி, அதாவது 15 கட்டி. இதோட ஆழம் வந்து 2 தென்னை மரம் உள்ளே வச்சு நம்ம நிறுத்திடலாம், அந்த அளவுக்கு இதோட ஆழம். ஓகேயா? ஸோ இதை தான் வந்து குடி தண்ணியாக மாற்றுவாங்க ஆளுக்க, அதுக்காண்டி உள்ள இதுதான் கேனு. அதோட வீடியோ தான் பாருங்களேன், எந்த அளவுக்கு அழகாக இருக்கு பாருங்க. அந்த மலை, வானம் அங்கே பாருங்களேன் அழகாக இருக்கு. எங்க வாங்கலையாங்க? ரொம்ப ஃபேமஸான மலை. கண்டிப்பா போட்டானோ. ஓகேயா? ஸோ இது வந்து பெர்லிஸ் கவர்மெண்ட்டே வச்சு நடத்துகிற ஒரு டூரிசம். ஸோ அங்கே பாருங்க ஹோம் ஸ்டே இருக்கு பாருங்க. ஸோ மலையில புடிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த இது பேர் என்னன்னா ஸ்பாண்டு ஆயிருங்கிறாங்க நினைக்கிறேன், தாமரின்னு அர்த்தம் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. ஸ்பாண்டு ஆயிருங்கிறாங்க இதுதான் மெயினான ஸ்போர்ட் எல்லாம் நீங்கள் வந்து பார்க்குறாங்க. பார்த்தீங்களா, போடு மேலே நின்று ஆளுக்க பார்க்குறாங்க. ஓகே, மலையாக இருந்தாலும் சரி வந்து பார்க்குறாங்க பாருங்க நின்று.
இதுதான் மெயின். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா. மழை லைட்டாக விட்டோட இருந்தாலும் தந்துட்டாங்களே. ரொம்ப அருமையாக இருக்குங்க. பாருங்க புக்கி சாப்பாங்களாம் தெரியுது. கண்டிப்பாக நீங்கள் இங்கே ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போயிடணும்னு நான் நினைக்கிறேன். ஒர்த்து தான். நம்ம 70 வழி நம்ம கட்டுறோம் ஆக்சுவலா. ஓகேயா, அந்த 70 வழிக்கு இது ஒர்த்து. 45 மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணுறோம், அதில் 45 நிமிஷம். ஓகேயா, ஸோ அங்கே பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா. அதோட இது பாருங்க, அழகா அந்த இது ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்களா. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நல்லா ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க, நல்லா ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்களா. நல்லா கவனிச்சிங்கன்னா பாருங்களேன். ஸோ குப்பையை மட்டும் போடாதீங்க நீங்கள், அது குப்பை தான் ரொம்ப இதாக இருக்குது பார்த்தீங்களா. எல்லாத்தையுமே அழகாக கிடக்குது. குப்பையை மட்டும் போடாமல் பார்த்துக்கணும், நம்ம காப்பாற்றணும். ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா இந்த இடம். ஓகே, நீங்கள் வீடியோ எப்படி எடுக்கலான்னு பாருங்க, பிக்சர் எப்படி இருக்கும் பாருங்க. ஸோ நீங்கள் நடுவில் உட்காந்துக்கிறேன். இது வந்து பொசிஷன்ல நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்தா அப்புறம் பின்னாடி பாருங்களேன். இப்போ சப்பாங்க தெரியுதுங்க. இது வந்து நம்ம வங்கியான் மேலே இருந்து தான் பார்க்க முடியும். இங்கே கிட்ட வந்து பார்க்குறோம், ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த வியூ. கீழே வந்து அந்த சொல்கிறாங்களே அது ஏதோ ஒரு பழங்கிறாங்க, எனக்கு பேர் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த சரௌண்டிங்களோட ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க. ஓகே ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்களா போகிறோம். மரம்லாம் முளைச்சிருக்குங்க என்ன இதுல. அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கிறீங்க, இதோட ஆணை நம்ம அதை சொன்ன மாதிரி ரெண்டு தென்னை மரம் உள்ள இறக்கிடலாம். அதுக்கு மேலே முளைச்சிக்கிட்டு வருதுன்னா அப்படின்னா அதோடைய இதை பார்த்தீங்களா, கண்டோட தன்மையை எவ்வளோ நீளமாக இருக்கும் அந்த கண்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம அந்த ஜங்ஷனுக்கு அந்த இடத்துக்கு போகிறோம். அந்த ஒரு இடம் தெரியுது பார்த்தீங்களா, ஒரு கொடியெலாம் அந்த இடத்துக்கு போகிறோம். அங்கே என்ன இருக்குன்னு தெரில, அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு அவர் இதை போட்டு விட்டுருவாரு, நம்ம போய் பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த வியூ தாங்க என்னால் அடிச்சுக்கவே முடியல, சரியான வியூங்க சார். மழை டைமில் வந்தனால தான் இந்த மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த வானம் இதெல்லாம் ஸோ இப்போ நான் என்ன இந்த கதை எப்படி வந்துச்சுன்னா, இப்போ தான் நம்ம போட்காரர் சொன்னார், எக்ஸ்பிளனேஷன் பண்ணார். இதோட பேர் வந்து தாசே, ஒரு நிமிஷம், அது பேர் என்னென்னா தாசே திமா தாசோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா, ஸோ இது எப்படின்னா ரெண்டு ஆறு இருக்குது. அது வந்து ரெண்டு ஆற்றுல இருந்து ஒரு ஆறு பேர் சுங்காய் திமாவும், இன்னொரு ஆறு பேர் வந்து சுங்காய் தாசோ அப்படிங்கிறது. இந்த ரெண்டுமே வந்து ஜாயிண்ட் ஆகி இந்த இடத்துக்கு வருது. ஸோ அதனால அந்த ரெண்டு பேரையும் சேர்த்து இந்த இதை வச்சுட்டாங்க. ஓகேயா, அதனால தான் இது பேர் தாசே ஹிமா தாசோ அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஓகே, இதோட வரலாறு எப்படி வந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம்ல இந்த கண்டு கண்டு நடுவில் இருக்குது. இந்த பூலாம் வந்து டிசம்பர்லேயும் நவம்பர்லேயும் தான் பூக்குமா, அழகாக இருக்குமா பார்க்குறதுக்கு, வெள்ளை கலரில் இருக்குமா அந்த பூ. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வரணும்னு நினச்சிங்கன்னா நவம்பர்லேயும் டிசம்பர்லேயும் வாங்க. சாரி, வெள்ளை இல்லையா, மஞ்சள் கலரில் இருக்குமா. ஓகே, திருப்திக்கிறேன் அதை. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் அந்த ரிசார்ட்டை பார்த்தீங்களா. இந்த ரிசார்ட் தான் வந்து நம்ம போட்டு ஓட்டுறவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணார். நைட் டைமில் ரொம்ப அழகாக இருக்குமா, லைட்டிங்கோட ரொம்ப அருமையாக இருக்குமா. ஸோ நீங்கள் போய் ட்ரை பண்ணலாம் நைட் டைமில் உள்ளே போய். உள்ள போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் இருக்குது எவ்வளோன்னு தெரியல கன்ஃபார்மாக. ஓகேயா, நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு டைம் இருந்தால் அங்கேயும் போயிட்டு போகலாம் நைட்டில். ஓகேயா, ஸோ இப்போ மழை பெயர்னால அங்கே யாரும் இப்போ போக மாட்டாங்க மேக்ஸிமம். ஸோ இப்போ வந்து மழை பெயர்னால தண்ணியோட அலை வந்து வித்தியாசமாக இருக்கான். ஸோ நான் அதனால் நம்ம திரும்பி ரிட்டர்ன் போகிறோம். ஓகேயா, இந்த இடத்து விட்டு மழையும் இப்போ ரொம்ப வேகமாக பெய்ய ஆரம்பிக்குது. ஸோ அதனால் நம்ம அடுத்தடுத்த ஸ்டாப்பை பார்க்க முடியாது. இப்போ நம்ம நேராக நம்ம போட்டை விட்டு இறங்குறோம், திரும்பி நம்ம வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆக போகிறோம், அவ்வளோதான்.